எந்த அளவுக்கு கிளீனாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் சின்ன ரோடு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் பார்க்க முடியும், ஹில்ஸையும் பார்க்க முடியும், அப்புறம் சொகுரான ரோடு அதையும் பார்க்க முடியும். ஸோ இந்த ரோட்டில் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்துட்டு அந்த இங்கே போகிறக்கு ரோட்டில் நோட்டுலாம் கிடக்குதுங்க. என்ன ஒரு நோட்டு மட்டும் இல்லை, இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஒரு நோட்டு கீழே கொட்டி கிடக்குதுன்ட்டு நானே பார்த்து வெக்ஸாட்டு, என்னடா அது பணம் மழகுது பெய்தாடா அப்படின்னு நினச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ நோட்டு, அந்த நோட்டு இது சரியாக இருக்கு, சின்னதாக இருக்கு. ஆமாம் ஆமாம், அது சின்னதாக இருக்கு, நம்ம ஒரிஜினல் பெருசாக இருக்கு. லென்த்லையும் பார்த்தா கள்ள நோட்டுங்க. தப்பா போச்சு. பெய்டு ப்ரொபோசலாக கிடையாது, சும்மா இது ஒரு பண்ணாயிரம் போகலாம் அப்படின்ட்டு நம்ம டீ குடிக்க வந்தோம். சரி அப்படியே நம்ம அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி எங்கள் கடையை சொல்லுங்க அப்படின்னாரு. சரி சொல்லலாம், அவர் தான் கடை போனேன். தமிழன் கேட்டாரா திஸ் சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் 461 வீடியோஸ் 8 மணிலேருந்து 5 நிமிஷத்தில் வரேன், 10 நிமிஷத்தில் வரேன்னு மணி 11 மணிக்கு வராருங்க. இப்போ தாங்க ஒவ்வொரு வண்டிக்கும் பில்லு கொடுத்துட்ருக்காரு, அந்த பைக்கில் வர்றாரு பார்த்தீங்களா, அவர் தான் பில்லு வந்துடுச்சு. அவ்வளோதான் கிளம்ப வேண்டிதான். சரி கிளம்பலாமா, இப்போ ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது. வைசாக்கிலேருந்து ஜார்ஜ் கூடாக்கு இப்போ நம்ம போக போகிறோம். நண்பர்களே, மணி வந்து விடிய காலத்தில் 4 மணி ஆகுது. எங்கே இருக்கோன்னா பார்வதிபுரத்தில் தான் இருக்கும். பார்வதிபுரம் தான்னு ஒரு டீ கடை இருக்கும் சின்னதாக. ஸோ அங்கே டீ குடிச்சிட்டு இப்போ நம்ம டியூட்டி மாற்ற போகிறோம். நம்ம டிரைவர் தூங்க போகிறாரு. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம ஒரிஷா பாட்ரு, இப்போ ஒரிஷா என்ட்ரி ஆக போகிறோம். என்னென்ன வீடு புது ரோடு நிறைய கவர் பண்ணுறேன்னு சொன்னு கேர்லெஸ்ஸாக தூங்கிட்டு வரையாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கெல்லாம் அவ்வளோவா இருக்காதுங்க. இதுக்கப்புறம் தாங்க மெயின், நான் சொன்ன ரோடு எல்லாமே இதுக்கப்புறம் தான் வரும். அதனால தான் ஸோ கோச்சிக்காதீங்க. அது இல்லாமல் நம்ம பகலில் தான் போவோமா. ஸோ அதனால தான் நான் நைட்டில் இது போய் எடுக்கவே, நான் பகலில் ஒன்று கிளியர் எடுக்கல அப்படின்றதுக்காக நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. ரோடு விஜயநகர லெப்ட் திரும்பி கொஞ்சம் அவுட்ரு வந்த உடனே இந்த மாதிரி ரோடு ஸ்டார்ட் ஆகும். இது யூஸ்வல் தான், இன்னும் கொஞ்சம் அந்தாட்டெல்லாம் இருக்குது. அந்த ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதானா ரொம்ப சின்னதாக கிடையாது, ஓரளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும். இன்னொன்று ஒரு பாலம் இருக்குங்க கைஸ், அந்த பாலம் பிரிட்ஜ், அதாவது பாலம் கிடையாது ரயில்வே பிரிட்ஜ், கீழே மேலே ரயில்வே பிரிட்ஜ் கீழே பாலம் தான். அந்த பாலத்துக்கு லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி ஆழம் குழியாக இருக்கும். குழின்னு சொல்கிறத விட ஆழம் ரொம்ப ஆழம். அது நான் எனக்கு சொல்ல தெரில, நான் அதனால தான் நேரில் காட்டுறேன் அப்படிங்கிறேன். ஏன்னா அது இன்னும் வரல. நம்ம எத்தனை கிலோமீட்டர் வரும், இன்னொரு 40 கிலோமீட்டர் அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனு. ஸோ அதை நான் உங்களுக்கு நேரில் காட்டுறேன், அதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஸோ தெளிவாக காட்டலாம் அப்படின்னு ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. அது இல்லாமல்னா இன்னொரு ஹீல்ஸ் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில், அந்த ஹீல்ஸு அந்த ஒரு ரோட்டில் நான் கட் பண்ணேங்க கைஸ். அதில் வந்து ரைட்டில் திரும்பி ரொம்ப சுகரம் இருக்கும், ஆப்போசிட்டில் வண்டி வந்து போகவே போகாது, நிறுத்திட்டு தான் போவோம். ஸோ அந்த அந்த நான் ரோடு போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். நம்ம வண்டியை நடு ரோட்லேயும் நிற்குது, இந்த வண்டியை நடு ரோட்லேயும் நிற்குது. ஏன்னா கேட்டு போட்டாங்க ரயில்வே கேட்டு, ஆப்போசிட்லேயே ரெண்டு வண்டி இருக்குது. நாங்கள் நினச்சிட்டே வந்தோம் போடக்கூடாது போடக்கூடாதுன்னு நினச்சோம். நம்ம டிரைவர் சொன்னார் கண்டிப்பாக நவீன் போடுவாங்க அப்படின்னாங்கிற, டிரைவர் சொன்னது கரெக்டு, கரெக்டாக போட்டீங்க. பா எத்தா தாண்டி குழி.
நான் சொன்னல காய்ஸ் ரோடு பத்தியில் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு, இதை விட இன்னும் சின்னதாக வரும் இந்த அளவுக்கு கிளீனாக இருக்குன்ட்டு. அங்கேருந்து வண்டி எடுத்தால் நடுவில் இங்கே மட்டும்தான் நிறுத்த முடியும். இப்போ தான் நம்ம பார்டர் வந்திருக்கோம், ஒரிசா பார்டரு. ராயகடாக்கு ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் இன்னும் ஜார்ஜிகுடாவுக்கு 420 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ரோட்டில் இந்த மாதிரி நல்ல ரோடையும் பார்க்க முடியும். முன்ன நம்ம வந்தோம்ல அந்த மாதிரி ஆஃப் ரோடிங் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சின்ன ரோடு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் பார்க்க முடியும். ஹில்ஸையும் பார்க்க முடியும். அப்புறம் சொகுரான ரோடு, அதையும் பார்க்க முடியும். ஸோ இந்த ரோட்டில் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதுதான் இந்த ரோடோட அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் பார்த்ததுல ஜஸ்ட் 1% தான், இன்னும் நிறையா இருக்குது இந்த பக்கம் ரோட்லலாம்.